கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சொல்லுங்க சொல்றேன். பொதுவான தொழில் மேல பக்தி, நீங்க டவுன்ல கூட போய் பாருங்க சில கடை சொல்ல முடியுமா சார்? டைமிங் கதவை திறந்து பூஜை போட்டு அப்புறம் தான் ரெடி ஆவாங்க. 10:30 to 10:30 போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால பேங்க்கு நம்ம ஆர்டர் போட முடியாது, அவங்களோட டைம் தான். நம்ம வந்து நம்ம இது சொந்த சொந்த தொழில் சார். இது நீங்க தான் முதலாளி. இதுல நீங்க வங்கி முதலாளிங்கும் போது என்ன பண்ணோம், நம்ம வந்து வங்கியை வந்து நம்ம மக்களுக்கு ரீச் பண்ணோம், நம்ம ஒரு வங்கியை நல்லபடியா நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கணும் ஊர்ல. இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க நேரமா ஓபன் பண்றது தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, நேரமா 7 வேலைக்கு போற டீம் எல்லாம் இருக்காங்க. 7 வேலைக்கு போறவங்களுக்கு என்ன பண்ணோம், நம்ம அட்லீஸ்ட் ஒரு 7 திறந்தாதான், தம்பி 7 திறந்துருவாரு, காசை எடுத்துக்கிட்டே போய் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ரெண்டாவது வேலைக்கு போறவங்க திரும்பவும் மேக்சிமம் மெம்பர்ஸ் எல்லாமே 5 to 4 இதுக்கு மேலதான் வருவாங்க. அப்போ ஒரு 7-8 வரைக்கும் நீங்க பேங்க் வச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எப்பா அந்த வங்கியில நம்ம அக்கௌண்ட் வச்சுட்டு நான் ஒரு நாள் இதுக்காக ஒரு நாள் 2 லீவ் போட வேண்டியதா இருக்குது. ஏன்னா அந்த வங்கி 3:30 மூடிவிட்டு போயிடுறாங்க. நம்ம தம்பி 8 வரைக்கும் இருக்குதுப்பா, சில நாள் 9 வரைக்கும் கூட இருக்குது. நீ தம்பி கிட்ட ஓபன் பண்ணி ஒரு பாஸ்புக்கும் கொடுத்துரும், ஏடிஎம் கார்டும் கொடுத்துரும். நீ அங்க ஓபன் பண்ணிக்க வேண்டியது, உன்ன யாரு அங்க போக சொன்னான்னு சொல்லிட்டு கந்தசாமி ராமசாமி சண்டை போடுவாரு. சோ அதனால வந்துட்டு காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மேஜரா இந்த வங்கி தாங்க கிராமத்துக்கு கிராமம் வச்சிருக்கிறவங்க. இன்னும் ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா அருமையா செயல்படலாம். ஏன்னா இப்பவே நம்ம 2016 பேமெண்ட் வங்கி லைசன்ஸ் வாங்கி இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2021 மார்ச் மாசம் ஷெட்யூல்டு வங்கியா மாறியாச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் வங்கியா இந்தியன் வங்கி ஸ்டேட் வங்கி லெவலுக்கு இன்னும் ஒரு 5 கழிச்சு வந்துருவோம். சார் அருமையான வருமானம், பாதுகாப்பான வருமானம், யாருக்கிட்டையும் நீங்க பணத்தை கொடுத்துட்டு தருவாங்கன்னு கஷ்டப்பட தேவையில்ல. கம்மியான வருமானம் தான் சார், நான் வந்து அதிகமாக சம்பாதிப்பீங்கன்னு சொல்ல, கம்மியான வருமானம் சம்பாதிச்சாலும் பாதுகாப்பான வருமானம் அப்படிதான் சொல்லணும். இது சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து நீங்க ஒரு 5 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இப்போ ஐடியா வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு டெமோ சொல்றதுக்கு யாரும் ஒருத்தர் இருப்பாங்களா இல்ல நீங்க? வெறும் 3000 இருந்தா ஒரே ஒரு மந்திரா டிவிஸ் 2000-1000 ஐடி 3000 வாங்கிட்டு நீங்க எல்லா வொர்க்கும் பண்ணலாம். ஒண்ணு சார், இப்போ வந்து நான் ஆல்ரெடி அடிஷனலா ஜெராக்ஸ் மிஷினை சிஸ்டம் அதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே, ஜெராக்ஸ் கடை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இது அடிஷனலா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. இல்லை சார் நான் அதை சொல்லலை சார், இப்போ செலவு நீங்கள் இப்போ அமௌண்ட்டு ரெடி ஆகும்னு சொன்னீங்களே அதை கேட்குறேன் நான். இப்போ 3000 நீங்கள் வாங்கி ஒர்க் பண்ணலாம் சார். சரிங்க சார், இப்போ 3000 என்னென்ன இது கொடுக்குறீங்க? ஒரு ரேக வைக்கிற மிஷினும் ஐடி எஞ்சியும் கொடுத்துருவோம். ஐடி ஓகேங்க சார. இப்போ ரேக வந்து நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்லையோ இல்லை செல்லுலையோ கனெக்ட் பண்ணி பண்ணலாம். செல்லில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆமாம் சரிங்க சார். இப்போ பிரிண்ட் கேட்குறாங்கன்னு வைங்களேன். அதான் சார், செல்லுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3000 கொடுத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் மிஷின் வராது, ஒரே ஒரு மந்திரா டிவிஸ் ரேக வைக்கிற மிஷினும் 5 கொடுத்துருவோம். சரிங்க சார். 5 ஐடினா பினோ ஐடி, ஸ்பைஸ் மணி ஐடி, ராபிபே ஐடி, வில்லேஜ் ஏடிஎம், இபே,
அண்டு தேவைப்பட்டா வசந்தம் ரீசார்ஜ், உதயம் ரீசார்ஜ் இருக்குது, போன் டூ பே ரீசார்ஜ் இருக்குது, எல்லா ஐடியுமே நம்ம கிட்ட இல்லாத கம்பெனிஸே கிடையாது சார். நோவோ பே இருக்குது, மொபிசப்பார் இருக்குது, எந்த ஐடியா இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்டா மார்க்கெட்ல எல்லாரும் என்ன ரேட்டுக்கு தராங்களோ அதை விட நம்ம கம்மியா தான் தருவோம். முடிஞ்ச வரைக்கும் 500 ரூபாய்க்கு ஸ்பைஸ் மணி விக்கிறாங்க, ஆனா நம்ம அந்த ஐடியா வந்து ஃப்ரீ ஐடியில தான் தரோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பான் கார்டு நம்ம ஐடியில அப்ளை பண்றேன்னு வைங்களா, அது எந்த ஐடியில சார் பண்ணலாம் சார்? ஸ்பைஸ் மணி ஐடியில பண்ணலாம் சார், ஸ்பைஸ்ல பண்ணலாம். ஆமா சார், இது வில்லேஜ் ஏடிஎம்ல வந்து வருது, வில்லேஜ் ஏடிஎம்ல அப்ளை பண்ண, அதாவது நீங்க பான் கார்டு அப்ளையே பண்ண தேவையில்ல. சரிங்க சார். ஒரு மளிகை கடை வச்சிருந்தா கூட ஐயா எனக்கு பான் கார்டு வேணும்னு ஒருத்தர் கேக்குறாருன்னா, நம்ம வில்லேஜ் ஏடிஎம்ல பான் கார்டு டச் பண்ணீங்கன்னா அதுல அவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே பான் கார்டு அப்லோட் ஆகி வந்துடும். சில ஏரியால 300 வாங்குறாங்க, சில ஏரியால 200 வாங்குறாங்க. நீங்களே வந்து போட்டுக்கிற ஐடியா அந்த மாடல்ல போனீங்கன்னா உங்களுக்கு 107 ரூபா செலவாகும் சார். கேக்குறீங்களா? சார் நீங்களே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டோ ஒட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி தரதா இருந்தா 107 ரூபாய் செலவாகும். இதெல்லாம் என்னால பண்ண முடியாது சார், நான் சும்மா ஜஸ்ட் அப்லோட் பண்ணி விடுறேன்னா 150 ரூபாய் செலவாகும். என்னங்க சரிங்க சார். இப்போ அதற்கான ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு, அது இன்னும் ஒரு 10 நாள் 5 நாளில் ரெடி ஆகிடும். சரிங்க. அது வரைக்கும் வில்லேஜ் ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரீசார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்குமே 30 ரூபா கிடச்சிடும். அதனால வந்து நீங்கள் தாராளமாக அதில் பண்ணிக்கலாங்க. சரிங்க சார், ஓகேங்க சார். நான் இன்னும் ஒரு 4 டேஸில் நான் கால் பண்ணுறேன் சார். ஓகே, வேற என்ன சார் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சொல்லுங்கள். எல்லாமே நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன், ஆல்ரெடி நான் பிஎஸ் முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நான் வீடியோஸ்ல எல்லாமே தெளிவா புரிஞ்சிட்டீங்க இல்லையா? ஓகே சார், வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பயன்பெறட்டும். ஏன்னா நமக்கு எங்க என்னுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, அதிகமான லாபம் ஈட்டணுங்கிற நோக்கம் என்கிட்ட இல்ல, அதிகமான ரீட்டைலர் இருக்கணுங்கிற நோக்கம் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? மக்களுக்கு ரீச் ஆகணும், ரீட்டைலர் வேணும். ஆமா, ஒரு சேவை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணும். தெரியணும் கம்மி, அதாவது என்ன சொல்றது பாருங்க, நேற்று எனக்கு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நம்ம வீடியோ தான் பார்த்துட்டு அது லொக்கேஷன் சொல்லலை, ஆளையும் சொல்ல வேண்டாம், ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, சார் சீனோ ஏடிஎம் மிஷினை இந்த நம்ம தரக்கூடிய 6000 ரூபாய்க்கு தரம் பாருங்க, கிட்டு ஏடிஎம் மிஷினு மந்த்ரா டிவிசா ஐடியும் தரம் பாருங்க, 5 ஐடி தரம் பாருங்க, அதே கிட்ட 9999 ரூபா சொன்னாராம். இவர் ஒன்றே டவுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து அடித்து பார்த்துருக்காரு. நான் அந்த மாதிரி விளக்கம் சொன்னேன், சார் நான் 6000 ரூபாய்க்கு தரேன்னு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட கூப்பிட்டு விளக்கமாக என்னங்க இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து ஏடிஎம் மிஷினை மட்டும் 6000 ரூபா ரேட்டு போட்டிருக்காங்க, 5999 ரூபா ஏடிஎம் மட்டும் ரேட்டு. அதோட விலை வந்து கம்பெனியே சொல்லுது ஃபினோவே 2500 ரூபான்னு சொல்லி நோட்டீஸ் போர்டுலேயே போட்டிருக்குது, கீழே ஜிஎஸ்டியோடு சேர்த்து 2948 ரூபா. நம்ம கொரியர் செலவு 50 ரூபா வச்சு 3000 ரூபாய்க்கு அனுப்புவோம். சரி, நம்ம அந்த கூடுதலாக கொரியர் செலவு போட வரோம் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஒரு 100 ரூபா சேர்த்து வைக்கலாம், 3100 ரூபா விற்கலாங்க. அதுதாங்க வந்து நியாயமான விலை. ஆனால் வந்து அவங்க 5999 ரூபா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூப்பிட்டு, சார் நீங்கள் சொன்னது எல்லாமே பிராங்காக சொல்லியிருக்கீங்க சார், நான் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அதனால் நமக்கு வந்து அதிக ரேட்டு வைக்கணும் விற்கணுங்கிறது நோக்கம் கிடையாதுங்க, ரீட்டைலர் நிறைய இருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட நோக்கம். எல்லா ரீட்டைலரும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அதுவே போதுமானதுங்கிறது தான், எல்லா ரீட்டைலரும் ஒர்க் பண்ணணும், நிறைய ரீட்டைல வரணும், அப்போ வந்து நம்ம நியாயமான விலையில தான் விற்கணுங்கிறது தான் என்னோட ஐடியா. எனக்கு வந்து பொருளில் விற்கிற பொருள்லையோ இதெல்லாம் வந்து நம்ம லாபமோ 2000 வச்சு விற்கணும் 3000 வச்சு விற்கணுங்கிற ஐடியா கிடையாது. நமக்கு என்ன தேவை, இப்போ ரீட்டைலர் நீங்கள் ஒரு 1000 ரூபா எடுக்கிறீங்களா, நமக்கு ஒரு 10 பைசா கிடைக்குதா போதும் அவ்வளோதான்.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்றோமோ ஒழிய மற்றபடிக்கு எதுவும் கிடையாது. அதனால நம்ம நீட்டா பண்ணுவோம், நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. சரி ஓகேங்க சார், நன்றி சார், நன்றி. கால் பண்ணுறேன் சார். ஓகே.